மீண்டும் மீண்டும் நெருக்கடியில் தவிக்கும் இலங்கை மக்களுக்கு விடியல் எப்போது? கடந்த சில மாசமாவே கடுமையான பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிச்சிட்டு இருக்கு இலங்கை. இந்த நெருக்கடிக்கு ராஜபக்ஷ அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க பதவி விலகணும்னு சொல்லி இலங்கை மக்கள் தொடர்ச்சியா போராட்டங்களை நடத்திட்டு வந்தாங்க. இதையடுத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மட்டும் பதவி விலகினாரு. அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ என்னுடைய பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் அதிபராதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பதவி விலக மறுத்திருக்காரு. இருந்தும் எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் கோத்தபயவுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல மேலும் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்க தொடங்கியிருக்கு இலங்கை. அங்க அத்தியாவசிய சேவைகள் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையினர், முப்படையினர் உள்ளிட்ட சிலரை தவிர மற்றவங்களுக்கு பெட்ரோல் டீசல் விற்பனை செய்ய தடை விதிச்சிருக்கு அரசு. இதனால தனியார் வாகன ஓட்டிகள் பெரும் துயரத்துக்கு ஆளாயிருக்காங்க. அரசு பேருந்துகளும் ரயில்களும் தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு அரசு தெரிவிச்சிருந்தாலும் அதுவும் முடங்கிட்டதா அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லுது. இதனால போக்குவரத்து வசதி இல்லாம மக்கள் பெரும் அவசையை எதிர்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பற்றாக்குறை காரணமாகவும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு காரணமாகவும் ஒருவேளை மட்டுமே உணவு உட்கொள்ளும் நிலைக்கு பெரும்பாலான மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. மேலும் நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்தையுமே மூட உத்தரவிட்டிருக்கு இலங்கை அரசு. கிராமப்புறங்கள்ல நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மட்டுமே இயங்கலாம் அப்படின்னு அரசு தெரிவிச்சிருக்காங்க. சில காலம் கட்டுக்குள்ள இருந்த மின்வெட்டும் இப்போ திரும்பவும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறதா தகவல்கள் சொல்லப்படுது. இதுக்கிடையில எரிபொருள் நிலையத்துல பெட்ரோல் வாங்க காத்திருந்த இளைஞர் ஒருத்தர் ராணுவ அதிகாரி ஒருத்தர் எட்டி உதைக்கக்கூடிய வீடியோ இணையதளத்துல வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் ஒரு சில இடங்கள்ல ராணுவத்தினர் பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தினதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த நிலை தொடர்ந்தா உலக அரங்கில இலங்கையின் பெயர் மேலும் கெடும் அப்படின்னு எதிர்கட்சிகள் அரசை எச்சரிச்சிட்டு இருக்காங்க. இலங்கை அரசுக்கு எதிராக போராடக்கூடிய மக்களோ பெட்ரோல் டீசல் பற்றாக்குறையால உணவு மருந்து உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் விண்ண முட்டுது. போக்குவரத்து தடப்பட்டிருக்கிறதுனால அரசு தனியார் அலுவலகங்கள் சரிவர செயல்படல, பள்ளிகளும் மூடப்பட்டிருக்கு. இந்த நிலைமைய அரசு எப்படி சரி செய்ய போகுது அப்படிங்கிற அச்சம் மக்கள் மத்தியில மேலும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. எனவே கோத்தபய ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த ஊழல் அரசு பதவி விலகணும், தேர்ந்த ஆட்சியாளர்கள் பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில இலங்கையின் அந்நிய செலவாணி கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய நோக்கத்துல வெளிநாடு வாழ் இலங்கை மக்கள் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அமைச்சர் விஜயசேகரா. வெளிநாடுகள்ல இலங்கையை சேர்ந்த சுமார் 20 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. அதுல இலங்கையில இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு பணம் அனுப்புறவங்க முறைசாரா நிறுவனங்கள் மூலமா அனுப்பாம வங்கிகள் மூலம் பணம் அனுப்பி இலங்கைக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறது தான் அமைச்சருடைய கோரிக்கையா இருந்துட்டு இருக்கு. இது குறித்து இலங்கையை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் சிலர் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளுக்கு சுமாரா $800 மில்லியன் வழங்க வேண்டியிருக்கு. இந்த நிலைமையில இப்ப இறக்குமதி செய்ய வேண்டிய எரிபொருளுக்கு $587 மில்லியன் தேவைப்படுறதா அமைச்சர் சொல்லியிருக்காரு. வெளிநாடு வாழ் இலங்கை மக்கள் வங்கிகள் மூலமா பணம் அனுப்பினா கூட நாட்டுக்கு தேவைப்படும் அளவுக்கான அந்நிய செலவாணிய ஈட்டிட முடியாது. எரிபொருளை இறக்குமதி செய்ய இலங்கை அரசு கிட்ட வேற எந்த திட்டமும் இல்ல. அதே மாதிரி பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் இந்த ராஜபக்ஷ அரசு கிட்ட எந்த ஒரு திட்டமும் இல்ல. எனவே நாடு எப்போது மீண்டெழும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப யாருக்கிட்டயுமே பதில் இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.